हेलो फ्रेंड्स, वेलकम टू वेदाश्री किचन। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுலபமான முறையில ரொம்ப டேஸ்டான சுரக்கா சாம்பார் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சுரக்கா சாம்பார் செய்யிறதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் 3 விசில் வந்து பிரஷர்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா கொளைவா வெந்துருச்சு. இப்போ இத எடுத்து வச்சிட்டு சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம். சுரக்கா சாம்பார் நான் இன்னைக்கு மண் சட்டில தான் செய்ய போறேன். சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதல 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்ததா ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா சுரக்காவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன சுரக்காய் எடுத்து நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுரக்காவை எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். காய் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம். காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை காய் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
காய் நல்லா வேகட்டும் க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் காய் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க பருப்பு எடுத்து இதல சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு ரெடி ஆயிடும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டான வீடே மணக்குற மாதிரி சொரக்கா சாம்பார் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ